ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலை தோனியை பத்தின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பஞ்சாப் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பஞ்சாப் அணியானது நாலு ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க பஞ்சாப் அணியில் வந்து ராகுல் மற்றும் கிறிஸ்கெயில் இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பராக பேட்டிங்கில் அசத்தியிருப்பாங்க அடுத்து விளையாண்ட சென்னை அணியில் பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராய்டு மற்றும் தோனி இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக விளையாண்டிருப்பாங்க அதுவும் தோனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருந்திருக்கும் தோனிக்கு வந்து இவ்வளவு ரசிகர்கள் ஆதரவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அவருடைய போராடக்கூடிய குணம் தான் வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் தன்னால் முடிஞ்சதை அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் போராடிக்கிட்டே தான் இருப்பார் இந்த போட்டியில் வந்து தோத்திருந்தாலுமே கூட ரசிகர்களுடைய ஆதரவு வந்து தோனிக்கு வந்து முழு ஆதரவும் கிடச்சிருக்கு தோனி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பால் பிடிச்சி எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருப்பார் ஆறு ஃபோர் அடிச்சிருப்பார் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பார் போட்டி முடிஞ்சு பேசும்பொழுது தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி ஓரில் ஒரு மூணு பால் வந்து டாட் பால் ஆயிருக்கும் இதை பற்றி தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா என்னால் எனக்கு வந்து கடைசி சமயத்தில் வந்து முதுகில் வந்து வழி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலுமே வந்து எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் எனக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தோனி வந்து சொல்லியிருக்காரு பெரும்பாலும் வந்து முதுகுக்கு வேலை வைக்காமல் கை கால் இது ரெண்டாக பயன்படுத்தி விளையாடுறதுக்கு தான் நான் வந்து முயற்சி செஞ்சேன் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்னு தோனி வந்து தெரிவிச்சிருக்காரு இருந்தாலும் முதுகில் ஏற்பட்ட வலி அப்படிங்கிறது எந்த மாதிரி பிரச்சனையாக மாறப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு தலை தோனி வந்து பதில் சொல்லியிருக்காரு தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது நிறைய வீரர்கள் வந்து காயம் காரணமாக ஓய்வில் இருக்காங்க அந்த மாதிரி தோனிக்கு வந்து முதுகில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அடுத்த போட்டியில் வந்து இப்போ விளையாண்டதோடு இன்னும் சூப்பராக தலை தோனி கலக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நன்றி